கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, மீண்டுமாக இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக இந்த நாட்களிலே நாம் தேவ கிருபையை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலும் கூட இந்த நாளிலும் கூட தேவ கிருபையை நாம் தியானிக்க இருக்கிறோம். தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் உம்முடைய கிருபையை குறித்து தியானிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய கிருபையை இன்னும் அதிகமாக நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. பேசுகிற அடியனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இதனாலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதவசனம், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 15:15, கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபத்திலே அந்த விசுவாசிகளுக்கு சிறப்பான ஒரு காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். என்ன காரியம் என்று சொன்னால், தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று தேவனாகிய கர்த்தரை குறித்து சொல்கிறார். கிருபையினால் அழைத்த தேவன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு அதுதான், கிருபையினால் அழைத்த தேவன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு ஆண்டவர். அவர் இந்த உலகத்திலே மனிதனை தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி உருவாக்கினார். தன்னுடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனிதன் பாவ சாயலுக்குள்ளாக அவன் கடந்து போன பொழுது தேவனுக்கும் தேவனாலே உருவாக்கப்பட்ட மனிதனுக்கும் இடையில் இருந்த அந்த உறவு முறிந்து போனது. ஆனால் முறிந்து போன அந்த உறவை அப்படியே எப்படியும் போனால் போகட்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விட்டுவிட விரும்பவில்லை. மாறாக தன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட தன்னாலே உருவாக்கப்பட்ட மனிதன், தன்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன் பாவ சாயலிலிருந்து தன்னுடைய சாயலுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் பாவத்திற்குள்ளாக வாழ்ந்து பாவத்திற்குள்ளாக மடிந்து கொண்டிருக்கிற மனிதனை அழைத்து கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னும் ஒரு படி மேலே போய் நாம் சொல்ல வேண்டுமென்றால், யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவ அன்பு, தேவ கிருபை, அது மிகப்பெரியது. இப்படி தன்னுடைய மகன் தனக்குண்டான யாவற்றையும் பிரித்து வாங்கி கொண்டு தூரதேசத்திற்கு கடந்து போனானோ, அந்த மகன் ஒரு நாளிலே வருவான் என்று காத்திருந்த அந்த தந்தையைப் போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இந்த உலகத்திலே தேவ சாயலை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தன்னுடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டிருக்கிறார். பவுலினுடைய வாழ்க்கையும் நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது. இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த கலாத்தியருக்கிறது நிருபத்திலே பவுல் என்ன சொல்கிறார், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். பிரித்தெடுத்து அழைத்த தேவன், இப்படி தன்னுடைய கிருபையினாலே பவுளுடைய வாழ்க்கையில் நாம் இந்த கிருபையை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் இந்த பவுலுக்கு கொடுத்த கிருபை
மகா பெரியது. அந்த கிருபையை எப்படி இந்த பவுல் பெற்றுக்கொண்டார், அந்த பவுலுக்கு கிடைத்த கிருபை எப்படிப்பட்டது, பவுலுக்கு ஏன் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது, கிருபையினால் ஆகிய அழைப்பு ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், இன்றைக்கு மூன்று காரியங்களை குறித்து நாம் தியானித்து முடிக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த கிருபையினால் அழைத்த தேவன் இந்த பவுல் எந்த சூழ்நிலையில் இருந்து தன்னுடைய கிருபையினாலே அழைத்தார் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போமானால், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இந்த சவுலினுடைய காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த 2 வசனங்களிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி. அப்படின்னா அவ்வளவு வெறி இந்த பவுலுக்கு, அவ்வளவு வெறி பிடித்த ஒரு மனிதனாக இந்த சவுல் பவுலாக மாறின அந்த சவுல் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் செய்கிற காரியம், இந்த கிறிஸ்து மார்க்கத்தாராகிய புருஷரையாவது ஸ்திரீகளையாவது தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அங்கே ஒரு பெர்மிஷன் லெட்டர்ஸ், அதை வாங்கிக்கிட்டு அந்த தமஸ்குவுக்கு நேராக போயிட்டுருக்கிறான். அப்போது கிருபையினால் அழைத்த தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாவியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை இந்த கிருபை தேடுகிறது. இந்த கிருபை சாதாரண ஒரு கிருபை அல்ல. எவன் மிக கொடூரமான ஒரு பாவியாக இருக்கிறானோ அந்த பாவியை குறிவைத்து தேடுகின்ற ஒரு கிருபை இது. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே அழைக்கிறார் என்று சொன்னால், இந்த பவுல் அவன் சவுலாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது பயமுறுத்துகிறவனாக, கொலை செய்யும்படி சீறுகிறவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை பார்ப்போமானால், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது, அவன் தரையிலே விழுந்தான். பாருங்க, பாவம் செய்ய தீவிரித்து வெறிபிடித்து போய்கொண்டிருந்த ஒரு மனிதனை, சவுலை, கிருபையினால் அழைக்கின்ற தேவன் அந்த பாவத்தை அவன் செய்துவிடாதபடிக்கு நிறுத்துகின்ற ஒரு கிருபையை அந்த சவுலுக்கு கொடுக்கிறார். போயாச்சுன்னா நிருபங்களெல்லாம் வாங்கியாச்சு, கொலை செய்வதற்கு, கிறிஸ்து மார்க்கத்தாரை துன்பப்படுத்துவதற்கு நிருபங்களை கேட்டு வாங்கியாகிவிட்டது. எவ்வளவு தூரம் துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் துன்பப்படுத்தலாம். துணிகரமாய் வெறிபிடித்தவனாய் போய்கொண்டிருக்கையில் அவன் பாவம் செய்யாதபடிக்கு அந்த தமஸ்குவுக்கு போகிற வழியிலே, தமஸ்குவுக்கு சமீபித்த போது கிருபையினால் அழைத்த தேவன் அங்கே அந்த சவுலை சந்திக்கிறார். அதுக்கு மேலே அவன் அந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது, அதுக்கு மேலே அவனுக்குள்ளே பாவம் வந்துடக்கூடாது. கிருபையினால் அழைத்த தேவன் தமஸ்குவுக்கு சமீபமாக இந்த பவுல் வருகின்ற பொழுது அவர் தடுத்து நிறுத்துகிறார். சடுதியிலே ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஆம், தேவ பிரசன்னம் இந்த சவுளை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். ஆம்,
அவன் தரையிலே விழுந்தான். இதுக்கு மேலே அவன் அலோவ் பண்ணியிருந்தாச்சுன்னா எத்தனை சீஷர்களை கொலை செய்திருப்பானோ தெரியாது. எத்தனை சீஷர்களை கொலை செய்வதற்கு சம்மதித்து கொலை செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருப்பானோ, எப்படி ஸ்தேவானை கொலை செய்தவர்களுடைய ஆடைகளை பாதுகாப்பாக வைத்திருந்தானோ, அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களை கொலை செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பாக கூட இருந்திருப்பான். அவ்வளவு வெறி பிடித்தவனாக இருந்தான். ஆனால் தமஸ்குவுக்கு சமீபித்தபோது கர்த்தர் அவனுடைய வெறியை கிருபையினால், தான் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பினால் நிறுத்தினார். முதலாவது அவர் துணிகரமாக பாவம் செய்கின்ற ஒரு மனிதனை தன்னுடைய கிருபையினாலே அழைக்கிறார். இரண்டாவது தம்முடைய கிருபையினாலே அவர் மேற்கொண்டும் அந்த மனிதன் பாவம் செய்யாதபடிக்கு அந்த அவனுடைய பாவத்தை நிறுத்துகிறார். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 9:4-5 அதை தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாம். 6 சொல்கிறது அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். ஆம், கிருபையினால் அழைத்த தேவன் பாவியை தேடி வந்தார். பாவியை தேடி வந்ததோடு மட்டுமல்லாமல் அவன் மேலும் பாவம் செய்யாதபடிக்கு அவனுடைய பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அது மட்டுமல்ல, தான் செய்தது பாவம் என்பதை அவன் ஒத்துக்கொள்ள வைக்கிற ஒரு கிருபை, தேவ கிருபை. தன்னுடைய சீஷர்களை கொலை செய்வதற்கு தீவிரித்து கொண்டிருந்த, தன்னுடைய சீஷர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த, கொலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதனை தேவ கிருபை சந்தித்தது என்று சொன்னால், அதைத்தான் கிருபையினால் அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய காரியங்களை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பாவம் செய்வதற்கு தீவிரித்து நாம் அலைந்து கொண்டிருக்கிறோமா? வெறிபிடித்தவர்களாய் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அநேகரை குறித்து நாம் பொல்லாங்காய் பேசி அவர்களுக்கு பொல்லாங்கு செய்வதற்கு தீவிரித்து கொண்டிருக்கிறோமா? கிருபையினால் அழைத்த தேவன் நமக்கு ஒருவர் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வோம். இதே போல வெறிப்பிடித்து சீறி துன்பப்படுத்துவதற்கு கடந்து போன அந்த சவுலை தமஸ்கவுக்கு சமீபமாய் போகும்போது தேவனாகிய கர்த்தர் அவர் சந்தித்தாரே, அவனுடைய பாவத்தை குறித்து உணர்த்தினாரே. இன்றைக்கு கிருபையினால் அழைத்த தேவனை நீங்கள் விசுவாசிப்பது உண்மை என்று சொன்னால், கிருபையினால் அழைத்த தேவனை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், பவுலுக்கு கிருபையினால் அழைத்த தேவன் யார் என்பது தெரியாது. அதனால்தான் அவருடைய சீஷர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து அவனுடைய வழியிலே சந்தித்த பொழுது உடனடியாக தன்னை உணர்ந்து கொண்டான். தன்னை உணர்ந்து கொண்டது மாத்திரமல்ல, தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். கிருபையினால் அழைத்த அந்த தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? தொடர்ந்து நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? தொடர்ந்து நான் பாவம் செய்வதற்கு தீவிரித்து கொண்டிருக்கிறேனா? பவுலை தமஸ்குவுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது சந்தித்த அதே கிருபையினால் அழைத்த தேவன் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய சீஷர்களை துன்பப்படுத்துவதற்காக உத்தரவுகளை வாங்கி கொண்டு தீவிரித்து ஓடிக்கொண்டிருந்த அந்த சவுலை அவனுடைய பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக தமஸ்குவுக்கு சமீபித்திருக்கையில் அவனோடு கூட இடைப்பட்டீர். இன்றைக்கு எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறீர். உம்முடைய வசனங்களின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுகிறீர். அன்றைக்கு பவுல் சொன்னார், பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொன்னார். ஆம், தன்னுடைய பாவத்தை குறித்து, தன்னுடைய மீறுதலை குறித்து, தன்னுடைய வெறியை குறித்து, தன்னுடைய தீவிரத்தை குறித்து உணர்ந்து கொண்டார். துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்ன பொழுது, இதோ நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி உம்மிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தானே ஆண்டவரே. அதே போல உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க இன்றைக்கு நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீர். கிருபையினால் எங்களை அழைத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு தகுதியில்லை. தகுதியற்ற எங்களை உம்முடைய கிருபையினாலே தகுதிப்படுத்துவதற்கு அழைக்கிறீர். உம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்கிற நாங்கள் எங்கள் பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த இதோ ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைக்கு பவுலை கொண்டு பெரிய காரியங்களை செய்தீரே, அதே போல எங்களையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இதோ கிருபையினால் அழைத்த எங்களுடைய தேவ கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ, உம்முடைய சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. உள்ளத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.